ஒன்பதாவது வசனம் வாசிங்க, 19:9 வாசிங்க. ஆகி அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இவர் தானே சாப்பாடு போட்டு அனுப்பினாரு, இவர் தானே சாப்பாடு போட்டு அனுப்பினாரு, தலையில் சுடப்பட்ட அடை இவர் தானே கொடுத்தாரு, தூதனை அனுப்பி இவர் தானே கொடுத்தாரு. அந்த பலத்துல தானே இவன் கெபிக்கு வந்தான். கெபிக்கு வந்த எலியாவை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? அவர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? அவன் வந்தது என்னோ சீனாய் மலை அதெல்லாம் இல்லை, அவன் வந்தது என்னமோ ஏதோ பாபிலோன் கிடையாது. அவன் எங்க தெரியுமா வந்திருக்கிறான்? தேவ பர்வதம். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 8வது வசனத்துல, 40 நாள் இரவும் பகலும் ஓரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போன. அவன் வந்தது ஒன்னும் நார்மல் பிளேஸ் கிடையாது, என்ன இடம்? தேவனுடைய பர்வதம். வந்துட்டான் பூமியில, தேவனுடைய பர்வதம் எங்க இருக்குதோ அங்க வரைக்கும் நடந்துட்டான். அதுக்கு எது தேவை தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற தளலில் சுடப்பட்ட அடை கண்டிப்பாக தேவை. அந்த பலத்துல தான் வர முடியும். பல நேரங்களிலே உலக ஆசீர்வாதம் தேவை. இங்க யாரும் இல்லைன்னே சொல்லல. நீ வாழ்வதற்கு சாப்பாடு தேவை, போடுவதற்கு உடை தேவை, போவதற்கு வாகனம் தேவை, தங்குவதற்கு சொந்தமோ வாடகையோ ஒரு வீடு தேவை, சில மனுஷர்கள் உனக்கு தேவை, உனக்கு ஒரு வேலை தேவை, சம்பளம் தேவை, நல்ல ஆரோக்கியம் தேவை. உலகத்துல ஆண்டவர் நிறைய தேவைகளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல ஆண்டவர் தரார். அது எது வரைக்கும் வரும்? பூமியில ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், தேவ பர்வதம் வரைக்கும் வரும். ஆனா இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, தேவ பர்வதத்துக்கு வந்துட்ட, ஆனா இப்ப நீ எங்க போக வேண்டியிருக்கு தெரியுமா? சுழல் காட்டுல ஏறி எங்க போனோம்? பரலோகத்துக்கு, சீயோனுக்கு போனோம். பரலோகத்துக்கு மேல ஏறி போனோம். அப்படி போகணும்னா வேலைக்காரன் பலன் சூரை செடி வரைக்கும் கொண்டு வரும். சூரை செடியிலிருந்து தேவ பர்வதம் ஓரேபு வரைக்கும் தூதனுடைய பலன் கொண்டு வரும். அந்த தலையில் சுடப்பட்ட அடை பலன் கொண்டு வரும். அது உன்னை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சமாதானம், கர்த்தரால் ஏற்படுத்தக்கூடியதான சில ஆசீர்வாதங்கள் உண்டு. ஊழியத்தின் பாதையில் நீங்கள் போய் செய்யும் போது ஊழியத்தில் ஒரு ரிசல்ட் வரும், அது ஒரு வகையான சந்தோஷம். அடுத்து ஊழியம் செய்யறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதெல்லாம் உன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது. ஆனால் இது ஒரு தேவ பர்வதம் வரைக்கும் தான் வரும். இங்கிருந்து நீ மேலே போகணும், சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போகணும்னா அது பத்தாது, அது தேவ பர்வதம் வரைக்கும் தான் வரும். இங்கிருந்து நீ சுழல் காற்றில் வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க அதே 19:13-14 வாசிங்க. அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதும், இப்ப திருப்பி அதே காரியம் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு ஏன்பா இங்க வந்து நிக்கிற? இங்க வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் திருப்பி காரணம் எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி பிரச்சனை ஆண்டவரே, என்ன கொல்ல பார்த்தாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, 15வது வசனம் வாசிங்க, 15:16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாக யெகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகலா ஊரானாக சாபாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே, நான் ஜீவன் தப்ப இங்க வந்து நிக்கிறேன், ஓரேபுக்கு வந்துட்டேன். அதுக்கு காரணம் நீங்க தான், என்ன நீங்க தான் காப்பாத்துனீங்க. பூமியில எல்லாம் கொண்டாந்து ஒரு நல்ல சேஃபான இடத்துல வச்சிருக்கிறீங்க, நல்ல சுத்தி பாதுகாப்பு இருக்கு, நல்ல பலன் இருக்கு. போதும் ஆண்டவரே, நான் இங்கேயே என் வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல ஆண்டவரே, ஊழியத்துல ஒரு 25 வருஷம் ஓடினேன், ஒரு வீடு கட்டிட்டேன், ஒரு சர்ச் நல்லா கட்டியாச்சு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துருச்சு, எனக்குன்னு சில ஆஃபரிங் தசமபாகம் காணிக்க அல்லது எனக்குன்னு சிலது ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு, நான் இந்த கெபிக்குள்ளேயே தங்கிடுறேன், போதும் கர்த்தாவே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலன் உனக்கு இந்த இடத்தோட முடிஞ்சிடும். நீ இந்த இடத்திலிருந்து சியோனுக்கு போகணும்னா நீ இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீ இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும். ஏன்? நீ பூமியில செட்டில் ஆகணும்ன்ற நினைப்பு வந்துச்சு, நீ கெபியோட உன் கதை முடிஞ்சிருச்சு. செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. இன்னும் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணு. அடுத்து உன்னை பயன்படுத்த போறேன், அடுத்து உன்னை எடுத்து பயன்படுத்த போறேன். நீ கெபிக்குள்ள இருந்து ஓட்டத்தை முடிக்க நினைக்கிற, நான் உன்னை எடுத்து உலகத்துக்கே பயன்படுத்த போறேன். நீ எடுத்து வெறும் ஒரு இடத்துல ஓவர், போதும், இதோட நிறுத்திக்கிறேன். நீ சொல்றதுக்கு நீ யார்? உன்னை அழைத்து தலையில் சுடப்பட்ட அடை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் நான். நான் சொல்லுகிறேன், நான் சொல்ற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டு தான் நிக்கணும். அப்படி நீ உட்கார்ந்த உனக்கு பதிலாக கர்த்தர் வேற யாரையாவது ஓட வைப்பார்.
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துட்டாங்க. 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, போதும் கத்தாவே நான் உட்காந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஏஞ்சி நட, இல்ல ஆண்டவர் என்னால முடியாது. அப்படியா, சரி உட்கார், வேற ஆளை பாத்துக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எலியாவை பார்த்து போ, எலியா திருப்பி எங்க போ, திரும்பி வனாந்தரத்துக்கு போ. ஏன், அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணு. சாட்டிஸ்ஃபை ஆகாத, திருப்தி அடையாத, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரவே கூடாது. பைபிள 100 தடவை படிச்சுட்டேன், 200 தடவை படிச்சுட்டேன், அதுல ஒரு பெருமை திருப்தி இல்ல. 25 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், 50 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், திருப்தி இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு உனக்கு, இன்னும் அடுத்த லெவலுக்கு நீ போகணும், இன்னும் உன்ன கொண்டு நான் வேற பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது, அடுத்த லெவலுக்கு போ. இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இது வரைக்கும் வேலைக்காரன் பலத்துல ஓடினேன், இப்போ தூதன் கொடுத்த தளலில் சுடப்பட்ட அட ஆசீர்வாதத்துல ஓடினேன், உலக ஆசீர்வாதத்துல ஓடினேன், இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்ப நீ தமஸ்குவின் வனாந்தரத்துக்கு போ. அவர் இருந்த பெயர் சபா வனாந்தரத்துல இருந்து ஓரே வரைக்கும், நான் சொல்றது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், 400 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, சரியா? அவர் நடந்தது 400 கிலோமீட்டர், இரவும் பகலும் 40 நாள் நடந்து வந்துட்டார். இப்போ எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தமஸ்குவின் வனாந்தரத்துக்கு போன்றார். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. இவர் எங்க இருந்தாரு? இஸ்ரவேல் பெயர் சபாவில் இருந்தார். எங்க வந்தாரு? கீழே எகிப்துக்கு வந்துட்டாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மேல இருக்கிற சிரியா தமஸ்கு அங்க போ, அங்க ஒரு வனாந்தர் இருக்குது, அங்க போ. ஆண்டவரே, நான் சூரச்செடி வரைக்கும் வேலைக்காரன் பலத்துல வந்தேன், சூரச்செடியிலிருந்து பெயர் சபா வனாந்தரத்திலிருந்து ஓரே வரைக்கும் தளலில் சுடப்பட்ட அடையோடைய பலத்துல வந்துட்டேன், இப்ப நான் இங்க வந்து கெபில செட்டில் ஆயிட்டேன், நீங்க இப்ப திருப்பி அடுத்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நான் இப்ப இங்கிருந்து எங்க போறேன்? தமஸ்கு. அது எவ்வளவு இருக்கு தெரியுமா? அப்படியே டபுள் மடங்கு, 800 கிலோமீட்டர். பெயர் சபாவிலிருந்து கீழே வந்தா எகிப்து வந்தா 400, எகிப்துல இருந்து தமஸ்குக்கு போனா 800, டபுள் மடங்கு. இப்ப கத்தர் சொல்றாரு, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு போ. நீ அங்க போய் என்ன செய்ய, அவனை அபிஷேகம் பண்ணு, எல்லாரையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு. சரி, இப்ப நான் எந்த பலத்துல போவேன்? இப்ப 800 கிலோமீட்டர் போனோம், 400 கிலோமீட்டருக்கே தூதன் வந்து சொல்லிட்டான், சாப்பாடு கொடுத்தான், 2 தடவை சாப்பாடு கொடுத்தான். அந்த 2 தடவை நான் சாப்பிட்டதுனால 400 கிலோமீட்டர் இரவு பகலும் நடந்திருக்கிறேன். ஓகே, வேலைக்காரன் பலத்துல 1 நாள் தான் நடந்தேன். ஓகே, இப்ப நான் எப்படி நடக்கணும்? 800 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் 80 நாள் இரவும் பகலும் நடக்கணும். வெறும் பகல்ல மட்டும் நடக்கணும்னா 160 நாள் நடக்கணும். நான் எங்க போனோம்? சிரியாவின் வனாந்தரத்துக்கு. இப்ப நான் எந்த பலத்துல போவேன்? இப்ப எந்த பலன் என்ன தமஸ்குக்கு கொண்டு போகும்? ஒரே ஒரு பலன் தான் இருக்கிறது, நான் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கோ, நான் உன்னை கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை நீ எலியாவையும் யெகூவையும் ஆசகேலையும் பண்ணுகிற வரைக்கும் நீ சாகிறதில்லை, தைரியமா போ. தளலில் சுடப்பட்ட அடை உலக ஆசீர்வாதம் உன்னை 40 நாள் நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை சியோன் மட்டும் நடத்தும், அதுதான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே காணப்படுவார்கள். யார் காணப்படுவான்? கர்த்தருடைய பலத்துல நடக்கிறவன் தான் காணப்படுவான். இன்னைக்கு எந்த பலன்ல ஓடிட்டு இருக்கிறோம்? மனுஷ பலன்ல ஓடுற ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு இடத்துல சோர்ந்து போய் படுத்துறோம். உலக ஆசீர்வாதத்துல ஓடுற ஒரு குரூப் இருக்கு, இல்லன்னு சொல்ல கர்த்தர் கொடுக்கிறாரு, ஆனா அது 40 நாள்ல ஒரு கெபியில போய் செட்டில் ஆயிடும். உன் ஆசீர்வாதம் ஒரு நாள் முடிவுக்கு வரும், உங்கள் ஆசீர்வாதம் ஒரு நாள் பூமியிலே இல்லாமல் போகும், உங்களோடு கூட உங்கள் ஆசீர்வாதமும் முடிந்து போகும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அப்புறமும் இந்த ஆசீர்வாதம் இந்த பூமியில நிலைச்சு நிக்கும், நிக்காது. இன்று உன்னுடையதா இருக்கிறது, நாளைக்கு உன் பிள்ளைகள் வேற யாருக்காவது போகும், நீ மறக்கப்பட்டு போவாய், உன் ஆசீர்வாதம் மறக்கப்பட்டு போகும். உலகத்துல நீ எவ்வளவு வச்சுட்டு போனாலும் ஒரு நாள் அது இல்லாமல் போகும். எது தெரியுமா கடைசி வரைக்கும் நிற்கும்? உன் ஆத்மா பரலோகத்துக்கு போகும், அந்த ஆத்மா தான் கடைசி வரைக்கும் பரலோகத்தில் நிற்கும். பூமியில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்படிங்க சொல்றீங்க? வசனம் சொல்லுது, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, கீழானவைகள் அல்ல. இப்ப எதை தேடுங்க? மேலானவைகளையே தேடுங்க. எந்த மேலானவைகளை தேடுங்க? பிதாவின் வலது பாரசத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், அதுதான் சியோன் பர்வதம். ஏன்னா பிதா அங்கதான் இருக்கிறார். இப்ப நம்ம அந்த சியோனுக்கு போகணும், அதுக்கு ஒரே ஒரு பலந்தா இருக்கு, கர்த்தர் உன்னை தம்முடைய வார்த்தையிலே பலப்படுத்தி இருக்கிறார். எலியாவை பார்த்து சொல்றார், எலியா நீ ராஜாக்களையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது.
ஆசகேலையும் யெகுவையும் ராஜாவாகவும், எலிசாவை ஆசாரியனாகவும், ராஜாக்களும் ஆசாரியரும் அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டு பிரமாணம், மெல்கிசேதேக்கின் முறைமை அது. அந்த முறைமை உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சியோனிலே கொண்டு போய் சேர்க்கும். நியாய பிரமாணம் பூமியில ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும், ஆனா கிருபையின் பிரமாணம் மட்டும்தான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அவர்கள் பலத்தின் மேல் பல நிறைந்து சியோனுக்கு போவாங்கன்னா யார் போவா? ராஜாக்களையும் ஆசாரரையும் அபிஷேகம் பண்றவன் போவான். வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லுது? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அபிஷேகம் பண்ணு அழைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் எந்த வசனத்துல பர்வதம் வரைக்கும் போவோம் தெரியுமா? சியோன் வரைக்கும் போவோம் தெரியுமா? உங்க பூமியில இருக்கிற எதுவும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அது ஒரு லெவல்ல நமக்கு தேவை. இப்ப பேசுறோம், மைக் தேவை, இது ஒரு உலக ஆசீர்வாதம். ஆனா இந்த மைக் என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. நான் நின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, நீங்க கேக்குறீங்க, ஒரு லைட் இருக்கு, இதெல்லாம் தேவை. ஆனா இது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. எது கொண்டு போகும் தெரியுமா? இந்த மைக் வழியாக வருகிற கர்த்தருடைய வார்த்தை உன்னை கொண்டு போகும். அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, நீ திரும்பி தமஸ்குக்கு போ. எலியா எங்க போனோம்? வனாந்தரத்துக்கே போ. ஆண்டவரே டபுள் மடங்கு, எஸ். அப்ப எந்த பலத்துல நான் போவேன் ஆண்டவரே? வேலைக்காரன் பலம் 1 நாள், தளலில் சுடப்பட்ட அடை 40 நாள். ஆனால் நீ தமஸ்குவின் வனாந்தரம் மட்டுமல்ல, அங்கிருந்து நீ நேரா எங்க போவ? கில்காலுக்கு போவ. கில்கால்ல இருந்து நீ எங்க போவ? எரிகோக்கு போவ. அங்கப்புறம் பெத்தேலுக்கு போவ. பெத்தேல தாண்டி நீ யோர்தான தாண்டி போவ. அங்கிருந்து தான் நீ சுழல் காட்டில் ஏறி சியோனுக்கு போவ. அது வரைக்கும் உன்னை எது கொண்டு போகும் தெரியுமா? தளலில் சுடப்பட்ட அடையோ மனுஷ பலமோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லி இருக்கிற நீ போ, உன்னை கொண்டு போய் கர்த்தர் பரலோகத்திலே சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை புரிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் உன்னை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும். நீ நம்புற யாரும் சேர்க்க மாட்டாங்க. நீ நம்புற எதுவும் சேர்க்காது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல காணாமல் போயிடும். எவ்வளவு சொன்னாலும் திருச்சபை இது மேல நம்பிக்கை, இது மேலேயே பற்று. அப்படியே நான் ஒரு 100 சவரன் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நான் ஒரு 200 சவரனாவது போடணும்ப்பா. ஏன்? நானே 100ஓட வந்தேன், அது போகும்போது 200ஓட போகணும். உங்க மகன் என்ன ஜோம் பண்ணும்? எங்க அம்மா எனக்கு 200 போட்டாங்க, நான் என் மகளுக்கு 300 போடணும். 100, 200, 300 எவ்வளவு வேணா போடுங்க, அதுல 1 கிராம் கூட மேல வராது, 1 கூட மேல வராது. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும்போது எல்லாம் காணாமல் போகும். எது மேல போகும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட உன் ஆத்மா மட்டும் புறப்பட்டு மேலே போய் கொண்டிருக்கும். நோவா எவ்வளவு பூமியில வச்சிருந்தானோ தெரியாது, எதுவும் அவன் கூட வரல. அவன் கட்டின பேழையில 8 பேர் மாத்திரம் அவன் கூட வந்தாங்க. நீ சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் அவன் கூட மேல வரும், வேற எதுவுமே வராது. உள்ளுக்குள்ள லோத்து எவ்வளவு வச்சிருந்தாரும் தெரியாது சோதோம்க்குள்ள, ஆனா எது வந்துச்சு தெரியுமா? 2 பிள்ளைகள், அவனுடைய ஆத்மாக்கள் மட்டும், 2 அவன் சம்பாதிச்ச 2 ஆத்மா மட்டும் பின்னாடி வந்துச்சு. இந்த பூமியிலிருந்து உன் கூட வரப்போறது அதுதான் வரும். எவ்வளவு நீ சேர்த்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த பூமியில நாம இருக்கிறதுக்கு கத்தர் இதெல்லாம் கொடுத்தாரு. இல்லைன்னே சொல்லல, தேவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், தேவ பர்வதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அடையும் உதவாது, கெபியும் உதவாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நேர கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டப்படணும். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள். அவர் சொன்ன உடனே மறுநாள் பார்த்தா சகோதரர் போட்டு அடிக்கிறான். எவன் வணங்குவான்னு சொன்னானோ அவன் என்ன செய்யறான்? அடிக்கிறான். அவனே குழியில தூக்கி போடுறான், அவனே எடுத்து விற்கிறான் இஸ்மவேல் கிட்ட. இவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்ன யார் யாரெல்லாம் வணங்குவாங்கன்னு சொன்னீங்களோ அவன் தான் இப்ப என்ன பண்ணிருக்கிறான்? அடிச்சிருக்கிறான், எல்லாம் நடந்திருக்குது. ஆனா ஒரு நாள் கூட யோசேப்பு முறுமுறுக்கல. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? அவன் முறுமுறுக்கல, எனக்கு ஒன்னு தெரியும் ஆண்டவரே, அவன் என்னை அடிக்கட்டும், என்னை குழியில போடட்டும், என்னை வித்து போடட்டும், என்னை ஜெயிலில் போடட்டும், மனுஷங்க என்னை மறக்கட்டும், நானே அந்த கனவுக்கு விளக்க, சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்னை மறந்துட்டான், என்னை மறக்கட்டும், நான் நல்லது செஞ்ச போர்த்திபார் வீடு என்னை கொண்டு போய் சிறைச்சாலையில வைக்கட்டும். ஆனா என் நம்பிக்கை போர்த்திபார் வீட்லையும் இல்ல, மனுஷ மேலையும் இல்ல, என் சகோதரர்கள் மேலையும் இல்ல, என் நம்பிக்கை நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் மேல இருக்குது. என்னை கொண்டு வந்து எல்லாரும் வணங்குவாங்கன்னு அது நிறைவேறுகிற வரைக்கும் நான் சாக மாட்டேன் ஆண்டவரே. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. அந்த கர்த்தர் தான் உன்னை சொல்லியிருக்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை கொண்டு போய் வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உன்னை என்னை கண்டிப்பாய் அழைத்து கொண்டு போகும்படி வருவார். ஆனால் இந்த வார்த்தையில் தான் நீங்கள் கட்டப்படணும். எந்த வார்த்தையில கட்டப்படக்கூடாது? சிலருடைய வார்த்தை எது மேல கட்டப்பட்டிருக்கு?
கெபி மேல கட்டப்பட்டிருக்கு. உனக்கு ஆண்டவர் நல்ல வீடு கொடுப்பார், அது மேல கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு காலத்துல உன் ஸ்டாண்டர்ட், ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். இப்போ அது மேல நீ கட்டப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல 30 வயசு வரைக்கும் தாய் தேவைப்பட்டார், சகோதரர்கள் தேவைப்பட்டார்கள், வீடு தேவைப்பட்டது, எல்லாம் இருந்தாரு. ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் விட்டு அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு அவர் போனார். அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவருக்கு தெரியும், இது அல்ல, இதை விட்டுட்டு நான் வந்தாதான் நான் பலத்தின் மேல் பலனடைந்து நான் எங்க போய் நிற்பேன், சீயோனில் போய் நிற்பேன், பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்காருவேன். அந்த இடம்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன், வலது பக்கத்தில் உட்கார வச்சுக்கொள்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் ஓடுறீங்கன்றதான் கேள்வி. முதலாவது மனுஷ ஸ்டாண்டர்டில் ஓடிட்டு இருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் வந்து ஆசீர்வாதம் இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்களா, அல்லது எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன், பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரனை ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாற்றி இருக்கிறார். இதுவரைக்கும் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடினது போதும், இனி கர்த்தர் உன்னை மேலான ஆசீர்வாதத்தை கூப்பிடுறாரு, ஆத்தும ஆதாயத்துக்கு கூப்பிடுறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் ஆத்து மக்களை ஆதாயம் பண்ண போறாரு, உன்னை கொண்டு கர்த்தர் அநேகரை அபிஷேகம் பண்ண போகிறார், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை செய்யணும்னா நீ கெபியை விட்டு வெளியே ஓடினாதான் முடியும். நீ செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணா நடக்காது. நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன்னா நடக்காது. எனக்கு போதும் கத்தாவேனா நடக்காது. நீ சரியாண்டவரை நான் ஓடுறேன், எது வரைக்கும் ஓடுறேன், சியோன் வரைக்கும் ஓடுறேன், நான் பரலோகத்துக்கு சுழல் காற்றில் ஏறி போகிற வரைக்கும் நான் ஓடுறேன். எந்த பலத்தில் ஓடுவேன், இனி தடலில் சுடப்பட்ட அடை அல்ல, இனி மனுஷன் அல்ல, இனி என் பலன் கர்த்தருடைய வார்த்தையின் பேல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை ராஜாக்களும் ஆசாரியரும் அபிஷேகம் பண்ணுறவனா மாறுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை என்னை அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் என்னை காப்பாற்றும். 800 கிலோமீட்டர்ல, 8000 கிலோமீட்டர்ல, 80 வயசு அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன நியமிச்சாரோ அதை செய்கிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை வரப்போகிறார். நாம் பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு பலன் குன்ற இடத்துக்கு வரக்கூடாது, போதும்னு ஜோமானக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் முடிவு பரியந்தம் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே, நான் ஓடி முடிவு பரியந்தம் ஓடி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரணும். அது வரைக்கும் சூரிய செடியிலையும் உட்காரக்கூடாது, கெபிலையும் நான் உட்காரக்கூடாது. அல்லேலூயா.